Clareto. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் பைசல். நம்ம சேனல் வந்து பிபி ட்ரீம்ஸ். நம்ம இந்த குளத்துக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம். இந்த குளம் ஸ்பெஷல் என்னென்னா மீன், ரோகு மீன் கிடக்கு, நிறைய மீன் கிடக்குன்னு சொன்னாங்க. மெயினாக ரோகு மீன் நிறைய கிடக்கு. ஸ்பெஷல் என்னென்னா கட்லா பெரிய மீன் கிடக்கு, ஒரு 10 கிலோ 8 கிலோ சைஸு மேலே கிடக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் மெயினாக இந்த குளத்தை டார்கெட் பண்ணோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல வியூஸு, பேக்ரவுண்ட் தென்னை மரம், அப்புறம் குளம் நல்லா இருக்கும். ஓகே, வீடியோ பாருங்க. இது அந்த மீன் பிடிக்க வேண்டிய செட்டப்பு. அதுக்கு உணவு எல்லாம் ரெடி பண்ணி இப்படி தான் போடியது. இது மைதா மாவு, இது அந்த எல்லா மிக்சிங், எல்லா மாவு மிக்சிங். இது வளர்ப்பு மீன் பிடிக்க ஒரு சிஸ்டம். இங்கேருந்து இறஞ்சோம், இங்கே போடணும். நல்ல அடிபொடி ஏரியா, ஃபுல் தெங்கு. இதே மாதிரி தான் பால் போல போட்டு எறியணும். நல்ல தூரம் இருக்கு மீன். ரோகு போலாம் இருக்கு, நல்ல மீன் அடிபொடி. இதா தெரியுது உங்களுக்கு, நல்ல சைலண்டா இருக்கு, நல்ல அமைதியா இருக்கு, அடிபொடி. வந்த உடனே மீன் அடிச்சு ரொம்ப ஹாப்பி. அடுத்த வீடியோ இந்த கல்லு விட்டு போய் இறங்கி நீ மீனை பார்க்கடா. அங்கே அந்த சூண்டை பார்த்துக்கோ, இது சவுட்டா இங்கே பார்த்து. ஆ, பைசல் ஃப்ரை, பைசல் அதில் விட்டு வா. நிலந்து ஒரு மினிட் அந்த ஒன்று மீன் அடித்து ஜோலி பார்ப்ப கிடையாது. பாருங்க, ஒரு மீன் பிடிக்க எவ்வளோ ரிஸ்க்கு, ஈஸின்னு மட்டும் நினச்சிடாதுங்க. அடிச்ச வலையில விட்டு கை போகுமா? ஆ, பாக்கி உள்ள கை போடாத. முதல் அது நுனியில பிடிச்சு மேலே எடுத்து போடுறாங்க. நல்ல சைஸ் மீன், செம மீன். எப்படியும் ஒரு 1.5 கிலோ கன்ஃபார்ம். நல்ல ஹுக்கு, ரெண்டு ஹுக்கு மாட்டியிருக்கு. வந்த உடனே மீன் அடிச்சிட்டு சரி, ஓகே, இனி வலிக்காது. எப்படியும் ஒரு 1.5 கிலோ இருக்கு. சின்ன ரோகு, ரோகு மீன், நல்ல மீன், பார்க்கவே சூப்பராக இருக்கு. வெயிட் மிஷின் கொண்டுடல, வீட்டில் போய் வெயிட்டு பார்ப்போம். ஓகே, அடுத்த மீன் கிடச்சிச்சு. ரெண்டாவது மீன் பெரிய மீனை தான் இருக்குன்னு நினைக்கிறோம். ஏன்னா நல்லா இழுத்துட்டு தான் இருக்குது மீன். சின்ன வயசு விட பெரிய மீன், வா அடிச்சு விட. பார்த்து கேட்டியா, ஃபஸ்ட்டு கிடச்ச மீன் அளவு தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்தோம். மெதுவா உரிய போயிடும்.
சிம்பிளா தும்பு நில்லு, கொஞ்சம் ஓடட்ட, நீ வெயிட் பண்ணு. மீனை எடுக்கும்போது எப்போ அதை வந்து டயர்ட் பண்ணி தான் எடுக்கணும், இல்லைன்னா அது ஓடிடும். இது மீன் எடுக்க வேண்டிய வசதி இல்லை இந்த இடத்துல, அதுதான் பெரிய குழப்பம். லேண்டிங் நெட் எடுக்க மரம் இல்லை. அடிக்கோழி மீன் கரைக்கு வந்து இதான் அதே போல உள்ள மீன் தான். இது ரெண்டாவது மீன், ஃபர்ஸ்ட் உள்ளதான் இதே போல உள்ள மீன் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது சைஸு. இது ரோவு. சரி ஓகே, ஹுக்கு எடுப்போம். பிளட் எல்லாம் வருது பாவம். நல்லா ஹுக்கப் ஆயிருக்கு. ஓகே, இது ரெண்டாவது மீன். மீனை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு இது ரெண்டாவது மீன். ஓகே, இந்த மீன் அடிக்க அரை மணிக்கு ஒரு மறக்கிறதுல ஆயிடுச்சு. சரி ஓகே, அடுத்த மீனை பார்ப்போம். மூணாவது மீன் ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன். ரெடி ஆச்சு, கரையில் எடுத்தால் தெரியும் பெரிய சைஸா சின்ன சைஸான்னு. நம்ம பெரிய சைஸ் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் கிடைக்கல. 4 கிலோ 5 கிலோ அதுக்கு மேலே தான் இருக்குன்னு சொன்னாங்க மீன் எல்லாம். ஆனால் நமக்கு கிடைச்சதெல்லாம் ஒரு 2 கிலோ சைஸ் தான். சரி, மீனை போய் பக்கத்தில் பார்க்கலாம். பெரிய கட்லாம் பெரிய மீன் தான். எல்லாருமே பாருங்க, அப்படி துடிச்சுக்கிட்டே இருக்கு. வேற லெவல், வேற லெவல். எப்படி கரையாத்துறதுன்னு எங்களுக்கு டவுட்டு தான். மீனுக்கு டயர்ட் ஆகுதோ இல்லையோ, எங்களுக்கு டயர்ட் ஆகிட்டு டயர்ட் ஆயிரும் கண்டிப்பா. இல்லை அப்படியே ஹார்ட் எல்லாம், ஹார்ட் பீட் எல்லாம். இது ஏதோ சின்ன ரோகு மீன். இது மூணாவது மீன். மூணாவது ஒரு நேர மீன் கிடச்சி அதை மிஸ் ஆகிட்டு. சரி, அதனால இதான் மூணாவது மீன் சொல்ல வேண்டியது. நீ இது கங்குஸ் தின்னதானே அடுத்தது. அடுத்தது அதே டைம்ல வேற ஒரு மீன் அடிச்சிருக்கு நமக்கு. பாருங்க, நீங்களே பாருங்க, அந்த மீன் நம்ம தூண்டில் தான் மாட்டியிருக்கு. துள்ளுறத பாருங்க, கரெக்டாக தெரியும். இப்போ ரெண்டு மீனையும் ஒரே டைமில் ஃபோக்கஸ் பண்ணணும். பிடிச்சு
சின்ன டைப் இல்லை. அது கவர் பண்ணிட்டு வரேன். நம்ம அந்த மீனையும் பார்த்துட்டு வந்துடலாம். நல்ல ஹுக்கு போவாது. இது கட்டலையா ப்ரோ? நம்ம கடைசி நாலாவது மீன் அன்னைக்கு பார்த்து இது கொழு நிறைய இருக்கு. இது இதில் இதில் தூக்கி எடுப்பேன். இதில் இதில் அப்படி தூக்காதான் பிடிச்சியா? விடு விடு விடு. அப்படி அப்படி இது நாலாவது மீன் அடிபொழி. மொத்தம் நாலு மீன் ஆச்சு. ஒரே டைம்ல ரெண்டு மீன் அடிச்சனால நமக்கு வந்து கரெக்டா வீடியோ இது பண்ண முடியல. இது நாலாவது மீன். செம ரவுண்ட் ஆயிடுச்சு. பாப்பா பையன் இருக்கு, மைதா இவ்வளவுக்கு ரெண்டு ஊக்குலையும் அடிச்சிருக்கு. நான் லைட் சவுண்ட் திறக்கலேன். இல்ல இல்ல, இது நமக்கு மூணாவது அடிச்சது. மூணாவது பிஷ் இதுதான் நமக்கு இன்னைக்கு கிடைச்ச நாலு மீனும். இன்னும் முடியல, அடுத்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும் மீனுக்கு. தண்ணி மத்தங்க நம்ம மெயின் டூல் பண்றல. அடி போடி டேஸ்ட் தான். இது அண்ணா இதில் வித்தொண்ணம் இருக்காது, இதில் சாப்பிட்டா நல்லா இருக்கும். மெயின் டைமில் இது வாங்கி சாப்பிடுவோம். What's left? The storms we chase are leading us. And love is all we'll ever trust. Yeah. No, I don't wanna wait. I'm gonna test that. அடுத்த மீன் நமக்கு அடிச்சிருக்கு. ரோகு தான் அஞ்சாவது மீன். ரோகு குளத்துக்குள்ள போன அஞ்சாவது மீன் செவியா இருக்கு. ரெண்டு குழு ஏறி இருக்கு. வேற ஒன்று பள்ளையில் ஏறி இருக்கு. இது அஞ்சாவது மீன். ஸ்பைடர் ரோக்கில் தான் மாட்டியிருக்கு. அடிபொழி அஞ்சாவது பிஷ்.
ஓகே, அடுத்த ஃபிஷ் ட்ரை பண்ணுவோம். கிடச்சிருச்சு, பார்ப்போம் என்ன மீன். கட்லாவா ரோகுவான்னு பார்ப்போம். குளத்தோட இந்த எண்ட்ல அந்த எண்டுக்கு போயிடுச்சு மீன். மூணு டைட் ஆச்சு, மூணு பேர் சுத்தி காணும் இங்க அந்த மூலையில மரம் எல்லாம் கிடக்கு. அந்த மூளை கேக்கும் போய் கிடக்கு. அது கடவுள் கிடையாச்சு. அந்த ரோகு மீன் அப்படியே தூண்டிலிருந்து அப்படியே வந்து அந்த குளத்தோட எண்டில் வந்துட்டு, ஆனால் நாங்கள் கவனிக்கலை அந்த மீனை. தூண்டில் அப்படியே இழுத்துட்டு போயிட்டு மொத்தத்தையும் அப்படியே கொண்டு வந்து எண்டில் வந்துட்டு, அப்புறம் அங்கே போட்டிருந்த வலையில் வந்து அப்படியே மாட்டிட்டு இருந்தாலும் நல்ல ஹுக்கு தான், ஹுக்கில் இருந்து விடவே இல்லை. அப்புறம் அங்குள்ள அண்ணன்மாரெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து தான் நாங்கள் போய் பார்த்தோம், பார்த்து அந்த மீனை அப்படியே வாங்கிட்டோம். எங்களை எடுத்து வந்துட்டாங்க அவங்க. பெரிய மீன் தான், நம்ம பிடிச்சதை விட பெரிய மீன். எப்படியும் 4 கிலோக்கு மேலே தான் இருக்கும் கன்ஃபார்ம். பெரிய மீன் நீங்கள் பாருங்கள், அவங்கள பார்த்தாலே தெரியும் வீடியோவில். அந்த ஹுக்கு வந்து வலையில் மாட்டியிருந்து அதனால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து, இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம் பெரிய மீன். நாங்கள் பிடிச்ச 5 மீனோட இது வந்து 6வது மீன், பெரிய மீன். அப்புறம் மிஸ் ஆன கட்லா வந்து எப்படியும் 10 கிலோ தான் கன்ஃபார்ம். அந்த மிஸ் ஆன கட்லா மீனை கண்டிப்பாக பிடிப்போம், பிடிச்சி ஒரு வீடியோவாக கண்டிப்பாக போடுறோம் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பெரிய ரோகு. நம்ம நினச்ச கட்லா கிடைக்கல, ரெண்டானா மிஸ் ஆகிட்டு. இது ரோகு மீன். சரி ஓகே, அடுத்த வாரம் பார்க்கலாம். நம்முடைய உள்ளிலே ஸ்ட்ரெஸ்ஸும் ஆங்ஸைட்டியும் சங்கடங்களும் ஒக்க மறக்கான் ஒரு நல்ல யாத்திரை.